வணக்கம் நண்பர்களே, ஹெர்புஹெல்ப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப ஒல்லியாக அசிங்கமாக இருக்கீங்களா? எப்படியாவது குண்டாக ஆசைப்படுறீங்களா? நோஞ்சா மாதிரி இருக்குன்னு பலரும் உங்களை கேலி கிண்டல் பண்ணுறாங்களா? எப்பாடுபட்டாவது உடல் எடையை ஜம்முன்னு அதிகரிச்சிடணும்னு நினச்சி அதிகமாக எண்ணெயில் பொறிக்கப்பட்ட நொறுக்கு தீனிகளையும் ஜங்க் ஃபுட்டையும் விரும்பி சாப்பிட்டு உடல் எடையை அதிகரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு தான் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த பாரம்பரிய உணவை மட்டும் தொடர்ந்து 10 நாளுக்கு சாப்பிட்டுட்டு வந்தால் உடல் எடையை நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப சீக்கிரத்தில் அதிகரிக்கிறதோடு உடல் பலத்தையும் கூட்டலாம். ஏன்னா நமக்கு உடல் எடை குறைவாக இருக்கும் பொழுது உடலில் பலமும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால் உடல் பலத்தோட சேர்த்து உடல் எடையவும் அதிகரிக்கிறது ரொம்பவே முக்கியம். உடல் எடையை அதிகரிக்க வைக்க இன்றைக்கி நாம் எடுத்திருக்கிற இந்த 3 பொருளும் நிச்சயமாக உடல் எடையை ரொம்ப சீக்கிரத்திலேயே அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் நண்பர்களே. இந்த ரெமடியை வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற அம்மாச்சி அப்பத்தா கிட்ட கேட்டிங்கன்னா 100% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உடனே இதை ட்ரை பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. நம்மளோட உடல் எடையை அதிகரிக்க வைக்கக்கூடிய அந்த 3 பொருள், 1 டம்ளர் பால், 10-15 கிஸ்மிஸ் பழங்கள், அதாவது உலர் திராட்சைன்னு சொல்லக்கூடிய கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் 2 நேந்திரம் பழம். உங்களுக்கு நேந்திரம் பழம் கிடைக்கலைன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் 2 செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெஜ் மட்டுமே சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த 3 பொருளுமே உங்களுக்கு போதும். இல்லை எனக்கு நான்வெஜ்ஜும் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்கிறீங்கன்னா இது கூடவே சேர்த்து 2 வேக வச்ச முட்டையவும் சாப்பிடலாம். ஸோ இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சதும் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பாலை சூடாக்கிட்டு அதில் 10-15 கிஸ்மிஸ் பழங்களை போட்டு கொதிக்க வச்சு அது கூட 1 ஏலக்காயவும் தட்டி போட்டு காலையில் எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு பிறகு இதை குடிக்கணும். பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ரொம்ப சீக்கிரத்தில் உடல் எடையை அதிகரிக்க முடியும். ஏன்னா பாலில் புரதம் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அது வந்து நம்ம உடலில் ஆரோக்கியமானதாக்கும். அதனால் பால் எடுத்துக்கும் பொழுது தசை வளர்ச்சி மற்றும் திடமான எலும்புகள் மூலமாக உங்களோட உடல் எடையை ஆரோக்கியமான வழியில் அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பிறகு பால் கூட நம்ம சேர்த்துருக்கிற இன்னொரு பொருள் கிஸ்மிஸ். இதை உலர் திராட்சைன்னு கூட சொல்லுவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் கிஸ்மிஸை பார்த்தா உடனே 2-3 எண்ணம் எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிடாமல் அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டாங்க. அந்தளவுக்கு எல்லாருக்குமே விருப்பமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் கிஸ்மிஸ். இந்த கிஸ்மிஸில் உடல் எடையை அதிகரிக்க வைக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ ஒடிஞ்சு விழுற மாதிரியான ஒல்லி குச்சியாக மெலிந்த உடல் அமைப்போடு இருக்கிறவங்க உலர் திராட்சையை தினமும் சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக ஆரோக்கியமான வழியில் உடல் எடையை அதிகரிக்கலாம். ஏன்னா கிஸ்மிஸில் அதிகமாக குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் இருக்கிறதால அது உடலுக்கு தேவையான அதிக எனர்ஜியை கொடுக்கும். முக்கியமாக கொழுப்பு இல்லாத உடல் எடை அதிகரிப்புக்கு கிஸ்மிஸ் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் கிஸ்மிஸில் உள்ள அதிக கால்சியம் சத்து எலும்புகளுக்கு வலு கொடுத்து தசை வளர்ச்சியை உண்டாக்கும். அப்புறம் நம்ம உடலில் போதுமான அளவு இரத்தம் இல்லாமல் பற்றாக்குறையாக இருந்தாலும் அதுவும் உடல் எடை மெலிவுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ கிஸ்மிஸில் இரும்பு சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், ஃபோலிக் ஆசிட் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்கிறதால அது நம்ம உடலில் இரத்தத்தோட அளவை அதிகரிக்க வச்சு இரத்த சோகையை போக்கும். ஏன்னா கிஸ்மிஸில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிக அளவில் உற்பத்தியாக்கி இரத்த பற்றாக்குறையை போக்குறதோடு உடல் எடையவும் அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில் பால் மற்றும் கிஸ்மிஸ் இந்த 2 பொருளுமே உடல் எடையை அதிகரிக்க 100% ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஆனால் ஒரு சிலருக்கு பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட
பொருட்கள் பிடிக்கவே பிடிக்காது, அதை சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாலை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக முன்னாடி நாள் நைட்டே 10-15 கிஸ்மிஸ் பழங்களை ஒரு சுத்தமான பவுலில் போட்டு அதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து பார்த்தா கிஸ்மிஸ் நல்லா புஸ்ஸுன்னு ஊறி இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டுட்டு ஊறின தண்ணியவும் சாப்பிட்டுட்டு வரலாம். இது போல் கிஸ்மிஸை ஊற வச்சு சாப்பிட்டாலும் உடல் எடை ரொம்ப சீக்கிரத்திலேயே அதிகரிக்கும். ஸோ இப்போ பால் மற்றும் கிஸ்மிஸ் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா அது கூடவே சேர்த்து ஒரு நேந்திரம் பழம் சாப்பிடணும். நேந்திரம் பழம் கிடைக்கலைன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் செவ்வாழை பழம் சாப்பிடலாம். செவ்வாழை பழத்தில் பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ தினமும் காலையில் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடும் பொழுது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சட்டுன்னு உடல் எடையில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் தினமும் செவ்வாழை பழம் சாப்பிடும் பொழுது அன்னைக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைஞ்சிருக்கும். மூளை எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கும். சோம்பலாகவும் மந்தமாகவும் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த உற்சாகத்தை தரக்கூடியது செவ்வாழை பழம். ஸோ பழம் சாப்பிடும் பொழுது தசை வளர்ச்சியவும் எலும்புகளோட உறுதியவும் துரிதப்படுத்தி உடல் எடையை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். வாழைப்பழம் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா உங்களோட டெய்லி மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு முடிச்சுட்டு காலை உணவை சாப்பிடும் பொழுது அது கூடவே சேர்த்து ஒரு வேக வச்ச கோழி முட்டையவும் சாப்பிடணும். உங்களுக்கு விருப்பமான காலை உணவு கூட ஒரு முட்டையை சேர்த்து சாப்பிடும் பொழுது உடல் எடை ரொம்ப சீக்கிரத்தில் அதிகரிக்கும். ஸோ உடல் எடையை ரொம்ப வேகத்தில் அதிகரிக்க ஆசைப்படுறவங்க வளமான புரதச்சத்து அதிகமாக இருக்கிற முட்டையை தினமும் தவறாமல் சாப்பிடணும். முக்கியமாக முட்டையில் உள்ள மஞ்சள் கருவை அதிகமாக சாப்பிடணும். ஏன்னா மஞ்சள் கருவில் உள்ள ஊட்டச்சத்தான நல்ல கொழுப்பு நம்மளோட உடலில் சேரும் பொழுது அது உடல் எடையை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். அதுபோல் தொடர்ந்து 10 நாளுக்கு காலையில் இந்த weightgain ரெமெடி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் மதியத்துக்கு உங்களுக்கு விருப்பமான மதிய உணவு கூட சேர்த்து ஒரு வேக வச்ச முட்டையை சாப்பிடணும். சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடணும். இதையும் தொடர்ந்து 10 நாளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உடல் எடையில் நல்ல மாற்றம் உண்டாகிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மணி வாக்கில் உங்களோட ஸ்நாக்ஸ் டைமில் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலையை சாப்பிடலாம். கொண்டக்கடலையை முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதை வெறுமனே வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். ஆனால் சிலருக்கு வந்து வெறுமனே கொண்டக்கடலையை மென்று சாப்பிட பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொண்டக்கடலையை வேக வச்சு சாப்பிடலாம். அதுபோல் நிலக்கடலை எள்ளுருண்டையை சாப்பிடும் பொழுதும் உடல் எடை ரொம்ப சீக்கிரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக போதுமான அளவுக்கு ஓய்வும் தூக்கமும் ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே அவசியமானது. தினமும் 7-8 மணி நேரம் தூங்கினா தூங்குறப்ப உங்களோட உடலில் தசை வளர்ச்சி அடையும். அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சரியான அளவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் உங்களோட உடல் எடை வேகமாக அதிகரிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டி சொல்லுவாங்க, நோஞ்சா மாதிரி பார்க்க ரொம்பவே ஒல்லியாக இருக்கியே, எதையாவது தின்னு உடம்பை ஜம்முன்னு ஏற்றக்கூடாதான்னு. அதுக்கு அர்த்தம் எண்ணெயில் பொறிச்ச தின்பண்டங்களையோ இல்லை ஜங்க் ஃபுட்களையோ கிடையாது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தான் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த இந்த ரெமடியை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது நீங்கள் நினச்ச மாதிரி 10 நாளில் உங்களோட உடல் எடையில் நல்ல மாற்றம் தெரியும். அதுபோல் இந்த ரெமெடி ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வெயிட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரி தவறாமல் நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா 10 நாள் கழித்து திரும்பவும் உங்களோட வெயிட்டை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உடல் எடை அதிகரிச்சிருக்கும். ஸோ ஒரு பழமொழி உண்டு, அது என்ன அப்படின்னா, நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப இன்றைக்கே இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு
ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்புஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.